கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்தில் ஆராய்ச்சி ஒன்றை நடத்தினார்கள். 5 தலைமுறையினருக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நீதிமானாய் இருந்த ஒருவனுடைய பின் சந்ததியும் துர்மார்க்கமாய் பணம் சம்பாதித்த ஒரு செல்வந்தரின் பின் சந்ததியும் எடுத்து அவர்களின் பிள்ளைகளின் நிலையை ஆராய்ந்து பார்த்தார்கள். நீதிமான் சந்ததியில் பின் வந்தவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் விஞ்ஞானிகளாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்கினார்கள். ஆனால் அந்த துன்மார்க்கரின் சந்ததியிலோ பெரும்பாலானோர் ஜெயில் புள்ளிகளாகவும் கொலைக்காரர்களாகவும் காணப்பட்டார்கள். எவ்வளவு பரிதாபம்! தேவ பிள்ளையே, நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். சாட்சியின் ஜீவியத்தை ஜாக்கிரதையோடு காத்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவ பிள்ளையே, நீதிமான் யார்? வேதம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். சங்கீதம் 24:4-5. உதாரணமாக நோவாவை எடுத்துக்கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்றார். நீதிமானாகிய ஒரு நோவாவின் நிமித்தம் அவனும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நம்மை நீதிமானாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. நமது நீதியெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருந்தாலும் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கும் போது நீதிமான்களாக்கப்படுகிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிமானே, நீ பாக்கியவான் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை கண்ணீரோடு உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நீதிமானாய் மாற்றும். அது நிமித்தம் நாங்களும் எங்களுடைய பின் சந்ததியும் ஆசீர்வதிக்கும்படி கிருபை தாரும். நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்களையும் எங்கள் சந்ததியும் உமக்குள் காக்கப்பட கிருபை தந்த ஆசீர்வதியும். உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.